இன்னைக்கு ஃபைனலி 12 மணிக்கு அதுவும் வந்து விட்டியக்காக 12 மணிங்க அதுக்கு வந்து என்னன்னா லியோவோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ரொம்ப ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ எக்ஸைட்டிங் லெவல் கூட, அதோட வந்து லியோவோட ஆடியோ லான்ச் இல்லை அப்படின்றது வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்போ ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு எல்லாரோடய சோஷியல் மீடியால. எல்லா ஃபேன்ஸுமே வந்து எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தோம், அதை கேன்சல் பண்ணிட்டீங்களே, அந்த மாதிரி ரொம்ப கவலையில இருக்கும். நான் கூட ரொம்பவே அப்செட் ஆயிட்டேங்க. அதுக்குதான் உண்மையா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. சரி பரவாயில்ல, தளபதியோட அந்த குட்டி ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அல்டிமேட்டா இருக்குங்க, அதை மிஸ் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, என்னதான் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ், இப்போ 12 மணிக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்து பாட்டு வரப்போகுது. வருது அண்ட் இன்னைக்குள்ள பாட்டு வந்துடும். யா எப்படி காலையில் வந்துடும் இல்லையா, அடுத்த நாள். ஸோ வெயிட் பண்ணுவோம் 12 மணி ஆகிறதுக்கு. வாங்கணும்னு பார்க்கலாம். தூக்கம் வந்து. ஸோ ஃபைனலி 12 மணி ஆயிடுச்சு. பேட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிம்ப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கிளிம்பஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் நான் நினைக்கிற மாதிரி இது ஃபுல்லாகவே அந்த விஎஃப்எக்ஸாக இருக்குமோன்னு தெரியல. நினைக்கிறீங்களா? ஏன் தமிழன் அப்படி தானே இருக்கு. ஓகே, ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1, கோ. தெரியல, அனிருத் தான் மியூசிக் அண்ட் அனிருத் பாடி இருப்பாரு நினைக்கிறேன். பாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம பாக்கலாம். இன்னைக்கு 6 மணிக்கு விடிஞ்சிருச்சு, 6 மணிக்கு நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணதை விட எனக்கு இந்த பாட்டுக்கு தான் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது பரவாயில்ல, விட்டுட்டோம் போச்சுங்க அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ இதுக்கு நான் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஷுவர் இல்லையா? ஸோ படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 18th படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு. மறந்துட்டோம் உங்களுக்கு ட்ரெய்லர் எல்லாமே. ஆமா, மறந்துட்டேன், யோகி கூட்டு போறேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் மறக்காமல் ஓடிவே ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல பிடிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யோகி வந்துடுவாங்க. ரஷ்யா வந்துடும். பை பை.